மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ், 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். சிங்கம்புலரி பகுதியில் சித்திரை தமிழ் புத்தாண்டு புதுமழையைத் தொடர்ந்து பாரம்பரியமாக நடைபெறும் பொன் ஏற்பூட்டும் திருவிழா. சமூக ஒற்றுமையுடன் கிராமத்தார்கள் பொன் ஏற்பூட்டி நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாட்டுடன் விவசாயப் பணிகளை துவங்கினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புலரி பகுதியில் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை முதல் தேதிக்குப் பிறகு பெய்யும் முதல் மழை அந்தாண்டின் புதுமழை மற்றும் உத்தமழை என்று அழைக்கப்படுகிறது. இப்பகுதி விவசாயிகள் புதுமழை பெய்த பிறகே விவசாய பணிகளை துவங்குவர். இந்நிலையில் ஏப்ரல் 22 இப்பகுதியில் புதுமழை பரவலாக பெய்தது. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சிங்கம்புணரி கிராமத்தார்கள் பொன் ஏற்பூட்டும் நிகழ்வை முடிவு செய்து நல்ல நாள் நல்ல நேரம் குறித்தனர். இன்று காலை சிங்கம்புணரி சேவகப் பெருமாள் ஐயனார் கோவிலுக்கு சொந்தமான விளைநிலத்தில் அக்கோவில் மாடுகளைக் கொண்டு வழிபாடு செய்து இந்த பகுதி விவசாய பணிகளை துவங்கினர். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தான செயல் அலுவலர் முன்னிலையில் கிராமத்தார்கள், கோவில் பணியாளர்கள், கோவில் நிலத்தில் பணியாற்றும் பண்ணைத் தொழிலாளர்கள் அனைவரும் ஏற்பிடித்து பொன் ஏர்விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து கோவில் ஊழியர்கள் நிலத்தில் உழவு பணியை துவக்கினர். இப்படி சித்திரையில் புதுமழைக்குப் பிறகு நல்ல நாள் பார்த்து ஏர் உழுவது சமூக ஒற்றுமைக்கும் நல்ல மழை பொழிந்து நல்ல விளைச்சலுக்கும் வழிவகுக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை ஆகும். தமிழர்களின் பாரம்பரிய பண்பாடு இன்னும் கிராமப்பகுதிகளில் அழியாமல் பாதுகாத்து வருகின்றனர். தமிழ் புத்தாண்டு தினத்தில் கிராம விவசாயிகள் ஜாதிமத பேதமின்றி ஒன்று கூடி ஒற்றுமையாக விவசாய நிலங்களை உழுது தங்களது இந்த வருட விவசாய பணிகளை துவங்கினர். சில பதிகாரத்தில் இந்த திருவிழா பற்றி ஏர்மங்கலம் என்று எழுதப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. Jellikattu dhotis and shirts from the house of Plateau.